இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோ சீரியலில் நேற்றைய எபிசோட் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரசாந்த் திடீர்னு மூர்த்தி தலையில் டமால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சு அவருக்கு ரத்தம்லாம் வந்து அதோட வந்து இவர் அரெஸ்ட் பண்ணுறதோட முடிஞ்சு. சரி இன்னைக்கு எப்படி போவோம் அப்படின்னு வந்து பார்த்தா டக்குன்னு நேரடியாகவே வந்து கோயிலுக்கு வந்துட்டாங்க. கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறாங்க, நாலு இதெல்லாம் வைக்காம நாலு பொங்கல்லாம் வைக்காமல் ஒரே பொங்கலாக வைக்கிறாங்கும்பொழுது உடனே இப்போ வந்து முதல்ல தனத்தோட அம்மா என்ன ஒரு பொங்கலா நாலு பொங்கல் வைக்க வேண்டியதானே அப்படிங்கும் போது எங்கள் முல்லையோட அம்மா வந்துடுறாங்க. நீ ஏதாவது கருத்து சொல்வியே சொல்லு அப்படின்னா அவங்க உடனே வந்து உங்கள் அப்பா எங்க அப்படின்னு தேடி போயிடுறாங்க. திருப்பி இந்த மாதிரி வந்து நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து எதுக்காக வந்து இப்போ திருவிழாவை நீங்கள் எடுத்து நடத்துறீங்க அப்படின்னா வந்து தனத்துக்கு உடம்பு சரியாச்சுல அதுக்காக அப்படின்னு எல்லாரும் சொன்ன உடனே அப்போ முல்லைக்கு தானே குழந்தை பிறந்துச்சு அதுக்காக பண்ணணும்னு நீ கேப்பிய கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை திருப்பி தனத்தோட அம்மா நோண்டுறாங்க. ஆனால் அவங்க எல்லா தடவையுமே பேசாமலே இருந்துறாங்க, நம்மளால இனிமேல் எந்த பிரச்சனையும் இந்த குடும்பத்துக்குள்ளே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க திருந்துறதும் ஒரு பெரிய ஒரு விஷயமா காமிக்கிறாங்க, ஏன்னா அவங்க தான் மெயினாக சண்டைகள் நிறைய போட்டவங்க. ஸோ இதெல்லாம் நடந்து முடியுது. கண்ணை மட்டும் இன்னும் ட்ரைனிங்ல இருந்து லீவு கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் வந்து இதுக்கப்புறம் போயிட்டு கோயிலில் உட்காந்துருக்கும் பொழுது அங்கே ஜனார்த்தனன் வந்துடுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவரும் வந்து ஒரு பத்திரத்தை எடுத்து நீட்டுறாரு. இந்த பத்திரத்தை தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்தாரு. அதே பத்திரத்தை திருப்பி நீட்டி வாங்கிக்கோங்க மாப்பிள்ள வாங்கிக்கோங்க மாப்பிள்ள அப்படின்னா வந்து என்னுடைய பெரிய சொத்தே வந்து மீனா தான், என் கூடையே நின்னவ அவ்வப்போது எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்ல அதனால என் போதைக்கு சொத்தெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்றாங்க. இந்த சமயத்தை கரெக்டாக ஒரு கால் வருது, வந்ததுக்கப்புறம் பார்த்தா சூப்பர் மார்க்கெட் கேஸ் முடிஞ்சிச்சு, சூப்பர் மார்க்கெட்டை திருப்பி திறந்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷமான தகவல் வந்தோடனே நம்ம குடும்பத்தை ஒரு பெரிய முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க தானம். அதான் வந்து கடைசி பெரிய முடிவுங்கிறாங்க. என்ன முடிவு அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சூப்பர் மார்க்கெட்டை இப்போ ஜீவா பார்த்துக்கிறார், சின்ன அந்த கடையை பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடையை வந்து அது மூர்த்தி பார்த்துக்கிறார். கதிரோட ஹோட்டலில் கொஞ்சம் பெருசுப்படுத்தி இந்த நாலு பேர் சேர்ந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கதிர் வந்து அந்த ஹோட்டலை பார்த்துப்பார். கண்ணா அவருடைய பேங்க் வேலையை பார்த்துப்பார். அப்போ கண்ணனோட பேங்க் வேலைங்கிறது வந்து எப்படி அது வந்து அவருக்கு மட்டும் பிஸ்னஸ் இல்லையே அப்படின்னு வந்து மல்லி கேட்க அவங்க தானே வந்து எங்களுக்கு கடனெல்லாம் அடைச்சி கொடுத்தாங்க, ப்ளஸ் இந்த வேலை கிடைக்கிறதுக்கு படிக்க வைக்க எல்லா காரணமாக இருந்தது அவங்க தானே, ஸோ அதனால் வந்து பேசணுங்கிறதுக்காக பேசாதீங்க அப்படின்னு ஐஷும் திருந்துட்டதாக காமிச்சிடுறாங்க. இது இல்லாமல் ஒரு திருப்பி பார்வதி வர கண்ணெல்லாம் கசக்கி என்னால் நான் திருப்பி திருப்பி பேசினால்தான் நீங்கள் குடும்பத்துக்குள்ள இப்படி பிரிவை கொண்டுக்கிறீங்களா அப்படின்னா இது பிரிவெல்லாம் கிடையாது, யாருக்காகவும் தனிப்பட்ட முறையில் எடுத்த முடிவு இல்லை, இதுதான் சரியான முடிவு அப்படின்னா இது வந்து எங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு ஜீவா கதிரெலாம் சொல்ல அதெல்லாம் இல்லை, இதான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு இது. நம்ம குடும்ப இந்த வேலைகளை தான் பிரிச்சிருக்கமே தவிர குடும்பத்தை பிரிக்கல, ஒன்றா இருப்போம் ஒன்றா சாப்பிடுவோம் எல்லாம் இருப்போம், நாலு இப்போ நாலு பேரோட குழந்தைங்களையும் ஒன்றாவே வளர்ப்போம் எல்லாத்தையும் சூப்பராக வந்து கணக்கெல்லாம் எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே அவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டு உடனே எல்லோரும் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்க கண்ணனை மட்டும் மிஸ் பண்ணுறோம் மிஸ் யூ கண்ணன்லாம் சொல்லிட்டு அப்படியே வந்து சுபம் கொடுத்துட்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து சுபம்னு முடிச்சிடுறாங்க. 1348 எபிசோட் 5 வருஷமாக ஓடின சீரியல் இன்னைக்கு எபிசோடோட முடியுது. இதான் அவங்களுடைய கடைசி முடிவு அப்படிங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.